வெளிநாடு செல்வதற்கு இந்தியாவில் காத்திருப்பவர்கள் எந்த தடுப்பூசி எடுக்க வேண்டும் அதன்படி வளைகுடா நாடுகளுக்கு செல்பவர்கள் அந்த நாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன்படி இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியா வர வேண்டும் என்றால் சவுதி அரசு அங்கீகரித்துள்ள இந்த நான்கு தடுப்பூசியை எடுத்திருக்க வேண்டும் அதன்படி பைசர் ஆஸ்ட்ரோஜெனாக்கா மாடர்னா ஜான்சன் ஆகிய இந்த நான்கில் ஏதேனும் ஒரு தடுப்பூசி எடுத்திருந்தால் சவுதி வரும்போது ஒரு பிசிஆர் பரிசோதனை மேற்கொண்டால் போதும் அவர்கள் சவுதியில் குவாரண்டைனில் இருக்க தேவையில்லை என்று சவுதி அரேபியா அரசு கூறியுள்ளது மேலும் சவுதி அரேபியா வருவதற்கு முன்பு குடிமக்கள் இக்காமா வைத்திருப்பவர்கள் ஜிசிசி நாட்டவர்கள் மற்றும் விசா வைத்திருப்பவர்கள் உள்ளிட்ட அனைத்து பயணிகளும் தடுப்பூசி பதிவை முடிக்குமாறு சவுதி அரேபியா அரசு வலியுறுத்தியுள்ளது சவுதி அரேபியாவுக்கு வெளியே நிர்வகிக்கப்படும் தடுப்பூசியை தவக்கல்னா ஆப்பில் இப்போது பதிவு செய்யலாம் என்றும் கூறியுள்ளது அதற்கான லிங்குகள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் தேவைப்படும் நபர்கள் இதன் மூலம் பயன்பெறலாம் ஓமானுக்கு விசிட் மற்றும் டூரிஸ்ட் விசாவில் நுழையும் வெளிநாட்டவர்கள் இனி தங்கள் விசாக்களை வேலை அனுமதிகளாக மாற்றிக்கொள்ளலாம் என்று ஓமானின் ராயல் காவல்துறை அறிவித்துள்ளது ஓமான் அரசு அறிவித்துள்ள ஒரு சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்து கொண்டால் மாணவர் விசா உள்ளிட்ட பிற விசா உள்ளவர்களுக்கும் இந்த விதிமுறைகள் பொருந்தும் என்று ஓமான் அரசு கூறியுள்ளது அதன்படி ஜிசிசி நாடுகளின் குடியிருப்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட விசிட் விசா நாட்டில் உள்ள உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்திக்க வழங்கப்பட்ட விசிட் விசா ஒற்றை நுழைவு டூரிஸ்ட் விசா அதாவது பத்து நாட்கள் அல்லது ஒரு மாதம் வரை செல்லுபடியாக கூடிய விசாக்கள் ஒற்றை மற்றும் பல நுழைவு பிஸ்னஸ் விசாக்கள் எக்ஸ்பிரஸ் விசாக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் விசாக்கள் மாணவர்கள் விசாக்கள் மற்றும் கப்பலில் பணியாற்றும் மாலுமிகளுக்கு அல்லது பயண கப்பலில் பயணிப்பவர்களுக்கு வழங்கப்படும் விசாக்கள் குடியிருப்பு கட்டிடங்களின் உரிமையாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்காக வழங்கப்படும் விசாக்கள் இந்த விசாக்களானது ஓமானின் வெளிநாட்டினர் குடியிருப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி பணி விசா அல்லது தற்காலிக விசாவாக மாற்றலாம் என்று கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்